தாலுக்காக்குனா இது வரும் குஞ்சிப்பாடி தாலுக்கா. இது பக்கத்துல நெய்வேலி இருக்கு, நெய்வேலி தாலுக்கா தான். நெய்வேலி நீதிமன்றம் வரதுக்கான நெய்வேலியில குறிஞ்சிப்பாடியில இப்ப நீதிமன்றம் வரப்போகுது. அதுக்கு கவர்மெண்ட்லாம் ஜீவனா போட்டாங்க. அப்புறமேட்டு விருதாச்சலம், திட்டப்படி, பண்ருட்டி இல்லையா, இங்கெல்லாம் தாலுக்கா இருக்கு, அங்கே நீதிமன்றங்கள் இருக்கு. ஸோ இந்த நீதிமன்றங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வளாகத்தில் வந்து இந்த சட்டப்பணிகள் அனைக்கணும் இருக்கும். இங்கிருந்து ஒவ்வொரு மாவட்ட அளவில், தாலுகா அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில், இந்திய அளவில், உச்ச நீதிமன்ற அளவில், ஒவ்வொரு உயர் நீதிமன்ற அளவில் இந்த அமைப்பு இருக்கும். என்ன அமைப்பு? சட்டப்பணிகள் ஆணைக்குழு. இதோட முக்கியமான பணி என்னன்னா, யாராவது ஒருவர் வந்து இந்த மாதிரி என் மேல ஒருத்தர் கேஸ் போட்டாரு, ஆனா வந்து எனக்கு அந்த கேஸை நடத்துறதுக்கு வசதி இல்லை, எனக்கு வந்து இந்த ஒரு வழக்கறிஞரை இலவசமாக நியமித்து அந்த வழக்கை நடத்துவதற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மனு கொடுத்தாருன்னா, அந்த மனுவின் பேர்ல வந்து ஒரு அட்வொகேட் அப்பாயின் பண்ணி அவர் கேஸை நடத்த சொல்லுவோம். இல்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நான் வசதி இல்லாதால நான் வந்து என் மேல ஒருத்தர் மேல நான் கேஸ் போடணும், எனக்கு வழக்கு நடத்துவதற்கோ வழக்கு போடுவதற்கோ வேண்டிய பொருளாதார வசதி என்கிட்ட இல்லை, எனக்கு வழக்கறிஞரை நியமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தா, ஒரு அட்வொகேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவருக்கு கேஸும் தாக்கல் செய்வோம். இந்த சட்டத்தின் கீழே யாரெல்லாம் இந்த மாதிரி இலவச சட்ட உதவியும் இலவச சட்ட ஆலோசனையும் பெற முடியும்னா, அதுக்கு ஒரு சில கிரிட்டீரியா இருக்கு, ஒரு கண்டிஷன், யாரெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறது. அதில் முதல் முதல் யார் சொல்றாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் பழந்தீன மக்கள், அப்புறம் பெண்கள், குழந்தைகள், கைதிகள்னா தெரியல, சிறை கைதிகள், சிறையில் வந்து எதுக்காவது ஒரு கிரிமினல் வழக்குக்காக அரசு பண்ணி ரிமாண்டில் இருப்பாங்க அந்த சிறை கைதிகள் அனைவரும், அப்புறம் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள். இது போக வந்து மழை, வெள்ளம், புயல், பூகம்பம், ஜாதி, இன, மத கலவரங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் யாராரு? இயற்கை பேரிடர்கள் சொல்லலாம். இதுல பாதிக்கப்பட்டவங்க, அதோட வந்து வறட்சியால பாதிக்கப்பட்டவங்க, இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து இந்த இதுல வந்து இலவச சட்ட உதவி பெறலாம். இது போக வந்து உடல் ஊனமுற்றவர்கள், பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாற்றுத்திறனாளிகள், அவங்களும் வரலாம். இது தவிர்த்து